அன்பானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:22 நாம் தியானிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பாருங்கள், அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த நாட்களை குறித்து தான் அவர் அப்படி எழுதி இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்கள், யாரே நம்ப முடியல பிரியமானவர்களே. அன்பு தணிந்து போனது, எங்கு போனாலும் ஏமாற்று வேலைகள் பெருகி கிடக்கிறது. இந்த நாட்களிலே நல்லதொரு ஆலோசனையை ஆவியானவர் சொல்லுகிறார். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். சிலர் சொல்லுவார்கள், அவங்க இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட நட்பு. பிரியமானவர்களே, ஒரு சகோதரி என்னிடத்துல ஃபோன் செய்தார்கள். நான் யூகேயில் வசித்து கொண்டு இருக்கிறேன். அம்மா, என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் இருந்து வேற வீட்டுக்கு போயிட்டா, அவள் திரும்பி வர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவள் தான் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி. பிரியமானவர்களே, மனிதனுடைய உதவியை நம்பி ஜெப குறிப்பு கொடுக்கிறார்கள். பாருங்க, நல்லது தான். ஆனால் அவங்க போனால் இன்னொரு ஒத்தாசையை கத்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் சில வாலிப பெண்கள் கூப்பிடுவாங்க, அம்மா உங்ககிட்ட தனியாக பேசணும். ஏ, என்னன்னு கேட்டா, நான் மிகவும் நம்பினேன், அவன் நல்லவனாக இருந்தான், ஆனால் ஏனோ தெரியலம்மா, என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான், என்னால் மறக்கவே முடியலம்மா. பிரியமானவர்களே, வேதனையோடு அழுவார்கள். மறக்க முடியாத சூழ்நிலைகள். ஒருவேளை அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சூழ்நிலைகள் உங்களை விட்டு தூரமாக்கிவிடும். பிரியமானவர்களே, பலவிதமான மனிதர்களுடைய ப்ரெஷர்ஸ், மனிதர்களுடைய அமன் ஆலோசனைகள், இதெல்லாம் அவர்களை தூரமாக்கி போடும், உங்களை விட்டு தூரமாக்கி போடும். கவலைப்படாதிருங்கள், இயேசு மாத்திரம்தான் நமக்கு சமீபமா, ரொம்ப ரொம்ப சமீபமா நமக்கு உள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு கூட்டம் சொல்லுவார்கள், ஐயோ அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது சிஸ்டர், நான் சாக போகிறேன். பிரியமானவர்களே, அல்லது அந்த ஸ்திரீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனை நம்பி வாழ்வதை பார்க்கிலும் உங்களை அழைத்தவர், உங்களை சுமந்தவர், உங்களை காப்பவர், உங்களுக்கு போதிக்கிறவர், அவர் நல்லவர் அல்லவா? அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் நிரந்தரம். பிரியமானவர்களே, அதுதான் நிரந்தரம். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், எப்பொழுதும் மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மனித ஆலோசனை தெய்வத்தோட ஆலோசனையை மேற்கொள்ளும், மேலே போயிடும். தேவன் சொல்றதை விட மனுஷன் சொல்றது மேலே போயிடும். அப்படி போகக்கூடுமானால் தெய்வத்தோட ஆலோசனை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்திலிருந்து விலகி அது முற்றிலும் கீழே விழுந்து போகும். அந்த நிலையில உங்க நிலைமை பரிதாபமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, யாரோ ஒருவரை, மனிதனையோ மனுஷியையோ நாம் முற்றிலும் சார்ந்து விட்டோமானால் தெய்வத்தை விட்டு நம்ம தூரமாய் போகக்கூடும். அந்த நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை. பிரியமானவர்களே, ஆதலால் குறைவுள்ள மனிதர்களை பார்க்கிலும் குறைவற்ற தெய்வத்தை நம்பி வாழுவது மேலான காரியம் அல்லவா? அவரை பற்றி பிடித்து கொள்வோம், அவரை நம்புவோம், அவர் பேச கேட்போம், அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம், அவர் நம்மை வாழ வைப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அருமை ரட்சகா, ஆவியானவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு தெய்வமே உம்மை பற்றி கொள்ள உதவி செய்ய. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.